viewers, welcome to Jeevali Max. இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா நோட்டிபிகேஷன்ல வரும். எக்ஸசைஸ் 1.5 ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றதும் கொடுத்துருக்குறாங்க. எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் எனில் கேயின் மதிப்பை கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இப்போ வந்து நாம் எஃப் டாட் ஜி வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோன்னா, சமப்படுத்தணும்னா அந்த கே வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ பாருங்கள் எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் எஃப் டாட் ஜி எப்படி எழுதலாம், எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அப்போ இதை எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். பாருங்கள் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொண்டு வரலாம், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே. அதை அப்படியே இங்கே நம்ம எழுதுகிறோம், சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ எஃப் ஆஃப் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த எஃப்ன்ற ஃபங்க்ஷன் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்ம இங்கே எழுத போகிறோம். பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது, அதை மூணால் பெருக்கிட்டு ஒரு ப்ளஸ் டூவை ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரு டூவை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்னது இருக்கோ அதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ த்ரீ இன்ட்டு இங்கே என்ன இருக்கோ அதை எழுதணும். ஸோ சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் கே, புரியுதாமா? இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் அதை த்ரீயை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே என்னது இருக்கோ அதை த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே நம்மளுக்கு ரெண்டு டேம் இருக்குது, இப்போ நாலு டேம் இருந்தாலும் அதை நம்ம அப்படியே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்போ பண்ணிட்டோம், ஒரு ப்ளஸ் டூவை போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதை நாம் எக்ஸ்பான் பண்ண போகிறோம். மூணு வந்து வெளியில் இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்குது, அதனால் இதை உள்ளே கூடி பெருக்க போகிறோம். த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன், ஸோ எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கே. உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வெளியில் உள்ள அந்த நம்பரால் பெருக்கணும். சரி, இந்த ப்ளஸ் டூ வந்து தனியாக இருக்குது, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள் இதுதான் வந்து, இது எக்ஸ் டேம், இது கே டேம், இது டூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட். அடுத்தது இப்போ ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு கே கிடைக்கும். ஸோ ஜி டாட் எஃப்ஐ எப்படி எழுதலாம், ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதை எப்படி கொண்டு வரலாம், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொண்டு வரலாம். இப்போ பாருங்கள் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க கொஷின்லேயே. ஸோ நாம் அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம், பிரதிடுறோம். இப்போ ஜீன்ற ஃபங்க்ஷன் இங்கே ஜி ஆஃப் அப்படியே த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூன்னு இருக்குது. இந்த ஜீன்ற ஃபங்க்ஷன் இங்கே ஜி என்ற சார்பு எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி நம்ம எழுதணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இருக்குது, இங்கே உள்ளதை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு மைனஸ் கே போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே உள்ளதை சிக்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ சிக்ஸ் இன்ட்டு இங்கே உள்ளது, அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ, அடுத்தது ஒரு மைனஸ் கே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கவனிச்சிங்கன்னா. பாருங்கள் இப்போ சிக்ஸால் உள்ள கூடி பெருக்க போகிறோம், இதை நாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான், சுருக்க போகிறோம். உள்ள கூடி பெருக்க போகிறோம், மூவாரா பதினெட்டு, சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் டூ சார் டுவெல் மைனஸ் கே, அவ்வளோதான். இதுதான் வந்து ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு கொடுத்துட்டாங்க, விச் இம்ப்ளைஸ் இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். எஃப் டாட் ஜியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, எயிட்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கே ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் மைனஸ் கே அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரி பாருங்கள், இந்த எயிட்டீன் எக்ஸும் இங்கே உள்ள ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா அந்த ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் அடுத்த பக்கத்துக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது மைனஸ் எயிட்டீன் எக்ஸாக மாறும், ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆயிரும். அதனால் நாம் இங்கே இப்போ எங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே மைனஸ் கே இருக்குது, இந்த கே டேமை நான் அடுத்த பக்கம் கொண்டு போகிறேன். ஏன் நான் வந்து அடுத்த பக்கத்துக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறேன், ஏன் இந்த பக்கமே வைக்கலை அப்படின்னா, இங்கே மைனஸ் த்ரீ கே இருக்குது, கோஎஃபிஷியன்ட் பெருசாக இருக்குது ஆனால் மைனஸில் இருக்குது. ஸோ நான் அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போயிட்டேன்னா அது ப்ளஸ்ஸாக மாறிக்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு மைனஸ் த்ரீ கே இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா ப்ளஸ் த்ரீ கேயாக மாறும். இப்போ இங்கே வந்து டூ இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கிறேன். இந்த ப்ளஸ் டுவெல் வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் டுவெல்லாக மாறும். சேம் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கே டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்துடுறோம். இப்போ இங்கே பாருங்கள் மைனஸ் கே, இதோட கோஎஃபிஷியன்ட் கழு என்ன, நம்பரே இல்லைன்னா என்ன அர்த்தம், ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் ஒன் தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ த்ரீ மைனஸ் ஒன் என்னது, டூ. அப்போ டூ கே ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் கே ஈக்குவல் டு டூ கே. மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு, ரெண்டு கே. இப்போ ரெண்டுலேருந்து மைனஸ் பன்னெண்டு, எப்படி ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு ஒரு நம்பர் மைனஸாக இருந்தால், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைனை போடணும். அப்போ என்ன கிடைக்கும், பன்னெண்டில் ரெண்டு போச்சுன்னா பத்து, அதனோட பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ள சைன் வந்து மைனஸ். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு,
2K ஈக்குவல் டு மைனஸ் 10 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ கேயோட வேல்யூ என்ன? மைனஸ் 10. இந்த 2 வந்து கேயோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அது அடுத்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறும். இங்கே இருக்கிற பெருக்கல் 2 அடுத்த பக்கத்துக்கு போகும்போது வகுத்தலாக மாறும். ஸோ 1 2 is 2, 5 2s are 10. அப்போ கேயோட வேல்யூ -5. ஸோ -5 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செகண்ட் ப்ராப்ளத்தில். செகண்ட் டிவிஷன் பார்க்குறோம். பாருங்கள், fx வந்து 2x மைனஸ் கேன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது gx வந்து 4x ப்ளஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாம் ஃபஸ்ட்டு f.g கண்டுபிடிக்கிறோம், அடுத்து g.f கண்டுபிடிக்கிறோம். அதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிவிட்டு கேயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், f.g எப்படி எழுதலாம்? f.g(x)ன்னு எழுதலாம். இதவே f(g)(x) அப்படின்னு எழுதலாம். இப்போ f(g)(x) என்ன இருக்கும் அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். gx-ஓட வேல்யூ 4x ப்ளஸ் 5. ஸோ இதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, அந்த f(4x) ப்ளஸ் 5 எப்படி எழுதணும்னா, அந்த f என்ற சார்பு, f-ன்ற ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி எழுதணும். இப்போ f-ன்ற ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க? இங்கே என்ன இருக்கோ அதை ரெண்டால் பெருக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்ன இருக்கோ அதை ரெண்டால் பெருக்க போகிறோம். ஸோ 2 × 4x + 5 அது மட்டுமா செஞ்சுருக்காங்க? இங்கே உள்ளதை ரெண்டால் பெருக்கிட்டாங்க, பெருக்கிட்டோம். அடுத்து ஒரு மைனஸ் கே போட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் கே நம்மளும் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து f.g(x)-ஓட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு இதை நம்ம ரெண்டு வெளியில் இருக்கிறதுனால உள்ள கூடிய பெருக்கி எழுத போகிறோம். அவ்வளோதான். 4 2s are 8x, 5 2s are 10. அவ்வளோதான், மைனஸ் கே. இதுதான் வந்து f.g(x), x-ஓட வேல்யூ. அடுத்தது g.f கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ g.f எப்படி எழுதலாம்? g.f(x)ன்னு எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்? g(f)(x) அப்படின்னு எழுதலாம். இப்போ g(f)(x) என்ன கொடுத்துருக்காங்க? 2x-kன்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதுகிறோம். 2x-kன்னு எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை, ஜீன்ற ஃபங்க்ஷன் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி இங்கே எழுத போகிறோம். அவ்வளோதான். இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த இங்கே என்ன இருக்கிறதோ அதை நான்கால் பெருக்கிட்டு ஒரு 5 கூட்டியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதை நாலால் பெருக்க போகிறோம். 4 × 2x-k பெருக்கியாச்சு. அடுத்து ஒரு ப்ளஸ் 5, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஜி ஃபங்க்ஷனை இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு 4 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால உள்ள கூடி பெருக்கிறோம். 4 2s are 8x, -4k ப்ளஸ் 5. இதுதான் வந்து g.f(x)-ஓட மதிப்பு. ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்து க்வெஸ்சன்லேயே சொல்லிட்டாங்க f.g = g.f அப்படின்னு சொல்லிட்டாங்க. விச் இம்ப்ளைஸ், இது ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ 8x + 10 - k = 8x - 4k + 5. இப்போ இந்த 8x-ம் 8x-ம் கேன்சல் ஆயிரும். ஏன்னா அந்த ப்ளஸ் 8x அந்த பக்கம் கொண்டு போகும்போது -8x-ஆக மாறும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். சரி, அதனால நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே 10 இருக்குது, இந்த ப்ளஸ் 5 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா -5-ஆக மாறிடும். இங்கே -4k இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இந்த இங்கே உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள மைனஸ் கே அடுத்த பக்கத்துக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது ப்ளஸ் கேயாக மாறிடும். இப்போ நமக்கு பாருங்கள் என்ன கிடைக்குதுன்னு, -4k + k என்ன கிடைக்கும்? -3k. -4 + 1 அர்த்தம். இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 1, கெழு வந்து 1. ஸோ -4 + 1 = -3. ஸோ -3k = 10 - 5 is 5. சரி, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? கிடைக்குது கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ k = 5/, இங்கே வந்து -3 வந்து எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்குது, கேயோட பெருக்கல்ல இருக்குது. அப்போ நம்ம இங்கே கொண்டு வரும்போது, அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகும்போது டிவிஷனாக மாறும். மைனஸ் இங்கே இருக்குது, அங்கே போனால் ப்ளஸ்ஸில் மாறும் அப்படின்னு இல்லை. அது எப்போ அப்படின்னா, -3 + k அப்படின்னு இருந்தால் தான், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் கேயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 5. இந்த -3 அங்கிட்டு போகும்போது +3 மாறும். இப்போ இங்கே -3 கேக்கும் இடையில மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பெருக்கல் இருக்குது. ஸோ இந்த -3 அப்படியே இங்கே டிவிஷனாக மாறும். ஓகேவா? அப்போ கேயோட வேல்யூ என்ன கிடைக்குது? 5/-3. பொதுவாக நாம் டினாமினேட்டரில் பகுதியில் மைனஸை போட்டு எழுத மாட்டோம். அதனால் என்ன செய்வோம்? உடனே இது மேலே போயிடாது. என்ன செய்யலாம்? எதனால் அவங்க மேலே போகும்? ஒரு -1 பெருக்கி அதே -1 வகுத்தோன்னா மதிப்பு மாறாது. அதனால் நம்ம மதிப்பு மாறாது. அதனால் இதை எப்படி செய்கிறோம்? அப்போ 5 × -1 - 5, -3 is 3. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். கேயோட வேல்யூ -5/3 அப்படின்னு சொல்லி கொண்டு வரோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.5 செகண்ட் ப்ராப்ளத்தில் 1st 2 டிவிஷன்ஸ் பார்த்தீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.